எஃப்னோ தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 2ஆம் திகதி 7ஆம் மாதம் 2020 75 கள்ள வாக்குகள் விவகாரம் சிறிதரனுக்கு எதிராக முறைப்பாடும். 75 கள்ள வாக்கு போட்டதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனுக்கு எதிராக யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் தொடர்பான முறைப்பாட்டு பிரிவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 2054 உயர்விடந்திருக்கின்றது. 2020 பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் தனது படங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச பணிப்புரை விடுத்திருக்கின்றார். அழித்தாலும் இடித்தாலும் ராஜபக்சர்களே கடவுள்கள், புதிய சிந்தனையில் உருவாகும் எளிய தலைமைகளால் முஸ்லீம்கள் கவலை என்கின்றார் அசா சாலிம். போதைப்பொருள் போலீசாரிடமிருந்து காணி மற்றும் நகைகள் மீட்பு. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை மீளவும் சந்தையில் விற்று வந்த 6 போலீசார் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகபட்சம் 100 பேர் என்ற கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது. நாளை முதல் யமத் தொழுகைக்காக பள்ளி வாயிலின் முழுத்தரை பகுதியையும் பயன்படுத்தலாம். உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்களை அவமதிப்பது தவறானது. கிரிக்கெட் விளையாட்டு எமது நாட்டுக்கு பெருமையையும் புகழையும் ஈட்டி தந்துள்ளது என்று லக்ஷ்மண் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சியில் சிறப்பாக இருந்த பொருளாதாரம் ஜனாதிபதி தேர்தலின் பின் வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இருந்த முகங்களை மீண்டும் அனுப்புவதனால் இதுவும் நடக்கப் போவதில்லை. கண்டி மாவட்டத்தில் டயமண்ட் சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழுவின் முதன்மை வேட்பாளர் இஸ்திகார் இமாதுயின் குறிப்பிட்டுள்ளார். இல்வள கங்கையில் தவறி விழுந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை முதலியொன்று இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது. குறித்த போலீஸ் அதிகாரியின் கையடக்க தொலைபேசி கங்கையில் விழுந்ததைத் தொடர்ந்து அதை அவர் எடுப்பதற்கு முயற்சித்துள்ளார். இதன்போது திடீரென தவறை கங்கைக்குள் வீழ்ந்த நிலையில் போலீஸ் அதிகாரியின் முதலியொன்று இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது. மன்னார் தீவகம் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம். சிறுபான்மையினர் பயமுறுத்தப்படும் ஒரு சூழலில் நாம் இந்த தேர்தலை எதிர்கொண்டுள்ளோம் என்று மன்னாரில் ரிசார்ட் பகுதியின் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன வெற்றி பெறுவது 100% உறுதியாகியிருக்கின்றது. இந்த அமோக வெற்றியில் முஸ்லீம்களும் பங்குதாரர்களாக வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒருமித்த நாட்டுக்குள் 13வது அரசியலமைப்பை பாதுகாத்து செயற்படுவேன். யாழ்ப்பாணத்தில் சஜி பிரேமதாசா. பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு பல ஆயுதங்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் விசாரணையில் வெளியாகும் புதிய தகவல். கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமகாமாவில் ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருந்த வீட்டிலிருந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெரமுனவினால் வெற்றி பெற முடியாது என்று புலனாய்வு பிரிவினர் பிரதமரிடம் கூறியிருக்கின்றனர் என்று அசா சாலி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த முறை 3-2 பெரும்பான்மை இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியும் பெற முடியாது என்று புலனாய்வு பிரிவினர் பிரதமரிடம் கூறியிருக்கின்றனர். இந்த தகவலை கேட்டதிலிருந்து பிரதமர் குழம்பி போயிருக்கின்றார் என்று அசா சாலி குறிப்பிட்டுள்ளார். 3-2 பெரும்பான்மை என்ற நிலை ஏற்பட்டால் முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அவல் நிலை கற்பனைக்கு எட்டாது என்று அமீர் அலி குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் 12 பேர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எமது அரசாங்கத்தில் தீவிரவாதிகளுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று சஜி பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். போன் யாமர் மற்றும் எஸ்டிஎஃப் பாதுகாப்பையும் மீறி கஞ்சிவானா இம்ரானின் சிறைக்கூடத்தில் மொபைல் போன் மீட்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு முஸ்லீம் கூட்டமைப்பொன்று உருவாக்கம் என்று அலிசப்ரி குறிப்பிட்டுள்ளார். நான் பிரதமர் ஆனால் இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்த என்னை அர்ப்பணிப்பேன் என்று வவுனியாவில் வைத்து சஜி பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக எனது புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஜனாதிபதி அதிரடி உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். மிலேனியம் சவால் உடன்படிக்கை குறித்து அமைச்சர்களின் கருத்துக்களை கூறும் ஜனாதிபதி. அமெரிக்க நிறுவனத்துடன் மிலேனியம் உடன்படிக்கை குறித்து அமைச்சர்கள் அனைவரது தங்கள் தனிப்பட்ட கருத்தினை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். சிறப்பாக இடம்பெற்றது மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா.
மன்னார் மருதமட திலத்தலத்தன் ஆடி மாத திருவிழா திருப்பலி இன்று காலை 6:15 அளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் 23 கொடி ஏற்றத்தினை தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று புதன்கிழமை மாலை வேஸ்பர்ஸ் ஆராதனை இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு கொக்குவேல் ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலய பால்குட பவனி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் கொக்குவேல் ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலய வருடாந்த சடங்கு உற்சவ பெருவிழா நேற்று ஆரம்பமானது. பிணை முறை மோசடி, முன்னாள் பிரதமர் சிஐடியில் வாக்குமூலம். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். நல்லாட்சியின் போது இடம்பெற்ற பிணை முறை கொடுக்கல் வாங்கல்கள் மோசடி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு முன்னிலையாகியிருக்கின்றார். உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஆட்ட நிர்ணய சதி, குமார் சங்கக்காரா விசாரணை குழுவில் முன்னிலை. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரா விளையாட்டில் இடம்பெறும் மோசடி ஆராயும் விசாரணை குழுவில் தற்பொழுது முன்னிலையாகியிருக்கின்றார். 2011 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் விடயம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு முன்னிலையாகியிருக்கின்றார். நீதிமன்ற கட்டளையை வாங்க மறுத்து தப்பியோடிய யாழ் பூசகர் விபத்தில் சிக்கினார். நீதிமன்ற கட்டளையை வாங்க மறுத்து மோட்டார் சைக்கிளில் ஓட்டம் காட்டிய பூசகர் ஒருவர் விபத்தில் சிக்கியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் புன்னலை கட்டுவன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் உயிரங்குளம் ஊடாக மரக்கரைகளை ஏற்றிச் சென்ற கூலர் ரக வாகனத்தை காலை 7 வவுனியா சந்தியில் வைத்து சோதனைச் சாவடியில் வழிமுறைத்த போலீசார் அதில் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த வாகனத்தில் 201 கிலோகிராம் கேரளா கஞ்சாவினை மீட்டிருக்கின்றனர். ஒரு ஆசனம் கூட பெற வக்கில்லாதவர்கள் கூட்டமைப்பை விமர்சிப்பது வெட்கக்கேடு, சம்பந்தன். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயகத்தில் ஒரு ஆசனம் கூட பெற வக்கில்லாத மாற்று அணிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பது வெட்கக்கேடானது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தியிருக்கின்றார். வவுனியா வேப்பங்குளத்தில் வீட்டிலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. வவுனியா வேப்பங்குளம் 6 ஒழுங்கிய அண்மித்த பகுதியில் வீடொன்றிலிருந்து காலை இளைஞனின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இரவு நித்திரைக்கு சென்ற இளைஞன் காலை தாயார் எழுப்பிய சமயத்தில் இளைஞன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார். இழந்தவர் 27 ராஜேந்திரன் விமலராஜ் என்ற இளைஞரே. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். 91 4 விமானங்கள் கட்டுநாயக்காவில் வந்திறங்கின. வைரஸ் தொற்று நோய் பரவல் காரணமாக இலங்கை வர முடியாமல் 3 சிக்கியிருந்த இலங்கையர்களை 91 ஏற்றிய 4 விசேட விமானங்கள் இன்று காலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன. உலக நாடுகள் திணறிக் கொண்டிருக்கையில் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு குவியும் பாராட்டுக்கள். நன்றி.